ஆர் எஸ் விமல் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிக்கும் பன்மொழி புராண திரைப்படம் தான் மகாவீர் கர்ணா. இயக்குனர் விமல் தர்மராஜ்யா என்ற புதிய திரைப்படத்தை அறிவித்ததை அடுத்து விக்ரமுடைய திரைப்படம் கைவிடப்பட்டதா சமீபத்துல பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில விமல் இப்போது மகாவீர் கர்ணாவின் நிலை குறித்து தெளிவுபடுத்தியிருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மகாவீர் கர்ணா குறித்து ஆர் எஸ் விமல் சொல்றப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகாவீர் கர்ணா கைவிடப்பட்டதாக வெளியான செய்திகளை கண்டு தான் ஏமாற்றம் அடைந்ததாகவும், கோப்ரா மற்றும் பொன்னியின் செல்வன் ஆகிய படங்களை முடித்ததும் விக்ரம் மகாவீர் கர்ணாவின் படப்பிடிப்பில் இணைவார் என்றும் சொல்லியிருக்காரு. மகாவீர் கர்ணா மீண்டும் தொடங்க நேரம் எடுக்கும் என்பதால் விமல் தர்மராஜ்யா படத்தை அறிவித்துள்ளாராம். மகாவீர் கர்ணன் கடந்த ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கியதாகவும், விக்ரமின் கதாபாத்திரத்தின் அறிமுக காட்சிகள் போன்ற சில பகுதிகள் படமாக்கப்பட்டதாகவும் விமல் மேலும் சொல்லியிருக்காரு. மேலும் ட்ரெய்லருடன் அணி தயாராக இருப்பதாகவும் விமல் சொல்லியிருக்காரு. இந்த படம் தமிழ், மலையாளம், ஹிந்தி என மூணு லாங்குவேஜஸ்ல 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமா தயாராயிட்டு வந்துகிட்டு இருக்காம். ஹைதராபாத் ராமோஜி ஸ்டுடியோவில் பிரம்மாண்ட அரங்கு அமைத்து இதனுடைய படப்பிடிப்பு நடைபெற்று வந்துகிட்டு இருக்காம். சோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விமல் சொல்லியிருக்காரு. சோ இதனால விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.